ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழர். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிகம் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது சேலரியிலேருந்து அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டரை பற்றி பார்க்குற மாதிரி, சோஷியல் மீடியானா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஓவரியூ மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இந்த சோஷியல் மீடியா பொறுத்து நாம் என்ன பண்ணுறோம், சேட்டிங் தான் பண்ணுறோம், வேறு எதுவும் பண்ணுறதில்ல. போஸ்ட் போடுறோம், மீம்ஸ் போட்டால் ரசிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் லைனே இருக்குது. அந்த மார்க்கெட்டிங்கை வச்சு உங்களுக்கு வந்து கண்டென்ட் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், யூடியூப்பில் வீடியோஸ் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே மணி பேஸ்டானது தான். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் மணி தேவையில்லாத மட்டும்தான் அவங்க வந்து பிஸ்னஸ் நடத்துவாங்க. அந்த மாதிரி தான் அந்த சோஷியல் மீடியாவும் உங்களோட மணியை வச்சு தான் நடத்துகிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 74% எல்லாமே வந்து சோஷியல் மீடியா பார்த்து தான் வந்து பர்ச்சேஸே பண்ணுறாங்க. ஆன்லைனில் வந்து அந்த பர்ச்சேஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக விற்குது. அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற நம்ம ஜாப் வந்து என்ன அப்படின்னு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பொறுத்து தான் குறிக்குது. இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைனில் இது ஒரு முக்கியமான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருங்கிற ஜாப் வந்து முக்கியம். ஸோ இந்த ஜாப்பில் வந்து யாரெல்லாம் வந்து எடுத்து பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது செலிபிரிட்டி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இது வாங்குங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அதுவும் கூட ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய ரிவ்யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணாங்கன்னா அதை பொறுத்து அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணலாம். நார்மலான பீப்புள்ஸ் மட்டும் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருங்களுக்கான ஜாபுக்கு வேறு என்ன டைட்டிலெலாம் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் சீனியர் அசோசியேட், அந்த மாதிரி அவங்க சீனியராக இருந்தாங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜராக ஆயிடுவாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜாபெல்லாம் இருக்குது. நீங்கள் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அதிகபட்சம் உங்களுக்கு ஏதாவது பெரிய கம்பெனியில் நமக்கு சேலரி வந்து அதிகமாக கிடைக்குதுனா மட்டும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த ஜாபுக்கான டூல்ஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் மீடியா மட்டும்தான். ஸோ சோஷியல் மீடியாவை பொறுத்து மட்டும்தான் உங்களோட டூல்ஸே நடக்குது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இதோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்பாக இல்லை ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 5K to 15K நம்ம இந்தியாவில் தராங்க. அது வந்து இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஷராக இருக்கட்டும், அதே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து சில கம்பெனிஸில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் வந்து 20K to 36K தராங்க பெர் மந்த்து. அதுவே சம் கம்பெனி இன்னும் பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 40 to 70K வந்து உங்களுக்கு மந்த் சேலரியே தராங்க. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.